இது வந்து இன்டராக்டிவ் மல்டிமீடியா செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ். அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு பாடத்தை, ஒரு யூனிட்டை மாணவன் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம கொடுத்துறோம். அவனுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், போய் தேடக்கூடாது, அழையக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடையில் நிறைய லேர்னிங் சீரீஸ் இருக்கு, அவ்வளோ இருந்தும் பிரயோஜனப்படலை, யாரும் அதிகம் வாங்கறதில்ல, வாங்கினாலும் பயன்படுத்துறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, பெடகாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட தயாரிக்கப்படுவது இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ எஜுகேஷனல் வீடியோ அப்படின்னு இருக்குன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நாம் ஒரு கண்டென்ட்லாம் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அது சுத்தமாக பெஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்ப்போம், இது பார்ப்போம். இப்போ இது ஹோம், ஹோம் பார்ப்போம். அடுத்தது அப்ஜெக்டிவ், அதாவது இந்த பேக்கேஜை வச்சு பயன்படுத்தும் பொழுது என்னென்னத்தை கற்றுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த அப்ஜெக்டிவ்ல கொடுத்துரும். அடுத்தது இன்ட்ரோடக்ஷன். வணக்கம். நமது உடல் ஆரோக்கியமான சூழலை பெற நமது உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படுதல் வேண்டும். இன்று நாம் கழிவு நீக்க முறைகளை பற்றி விரிவாக காண்போம். அடுத்தது பாடங்கள். உங்க டிவியில வந்து எவ்வளவு நேரம் பையன் எவ்வளவு நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், யூடியூப்ல அல்லது நெட்ல ஒரு வீடியோ பார்க்கறான் அது எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கான், ஒரு சினிமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னாலுமே பாயிண்ட்டே இருக்கும்போது ரெண்டு சேனல், மூணு சேனல், நாலு சேனல்ல டிவி பார்த்துட்டு இருக்கான் ஒரே இடத்துல. இது ஓடிட்டு இருக்கும், இது ஒரு சீனும், இது ஓடி முடிச்ச உடனே பழைய இது ஓடி முடியறதுக்குள்ளே அடுத்த சினிமா, அடுத்த சேனல் பார்த்துக்கணும், அடுத்த சேனல்ல ஒரு சீனை பார்த்துட்டே இருக்கணும், பழைய விட அது அது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த சேனல் இருக்கிறோம், அப்படியே வந்து மாறிட்டே போயிட்டே இருக்கும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய, மாணவர்கள் மட்டும் கிடையாது எல்லாருடைய உளவியல் பாங்காகவும் போயிடுச்சு. அப்ப என்னன்னா எந்த ஒரு விஷயத்தை கொடுத்துனாலும் நான் வாட்டர் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவுதான் எக்ஸ்பெக்டா இருக்கலாம், எவ்வளவுதான் இதாக இருக்கலாம், ஆனா அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது போய் ரீச் ஆகாது. முக்கால் மணி நேரம் கிளாஸ் எடுத்துருங்க, முக்கால் மணி நேரம் பெல் அடிச்ச உடனே உள்ள போயிட்டு பெல்லு பழையபடியும் க்ளோசிங் பெல் அடிக்கிற வரைக்கும் நீங்க டீச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சின்சியரான டீச்சரா இருக்கலாம், ஆனா ஸ்மார்ட்டான டீச்சர் கிடையாது, அங்க லேர்னிங் நடக்கவே நடக்காது. க்வெஸ்சன் கேட்டு பாருங்க ரிசல்ட் வராது. அப்ப மாணவனுடைய உளவியலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டாதான் அந்த லேர்னிங் நல்லா இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு லெசன் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு கருத்தை சொல்றாங்க, கருத்தை சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது சம்மந்தமா ஒரு கேள்வி கேட்பாங்க, புரிஞ்சிருக்கா புரியலையா செக் பண்றாங்க, புரியல அப்படின்னா பழையபடியும் திருப்பி நோட்டு சொல்றாங்க. ஆக இப்படிதான் போகும் ஏ, அதை விட்டுட்டு ஃபுல்லா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேனாக்க அங்க லேர்னிங் இருக்க. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்பிளிட் பண்ணி ஒரு லெசன் இருக்கு அப்படின்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே கான்செப்ட் வைஸ்ல ஒவ்வொன்றா ஸ்பிளிட் பண்ணிடணும், பார்த்து 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 பார்த்தா பிரிச்சு அந்த மாதிரி வைக்கும்போது அது நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஒரே ஒரு யூனிட், இந்த ஒரு யூனிட்டை 9 பார்ட்டா பிரிச்சிருக்கும். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் இதான் வரும். பார்ப்போம். புரத பொருள் வளர்சிதை மாற்றம் அடைவதன் விளைவாக உருவாகும் நச்சுத்தன்மை கொண்ட நைட்ரஜன் கழிவு பொருட்கள் கழிவு நீக்கம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. உயிரிகள் ஸ்டீனோஹைலன் மற்றும் யூரிஹைலன் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சூழலில் உள்ள உப்பின் அளவில் ஏற்படும் சிறு ஏற்ற இறக்கங்களை மட்டுமே சகித்துக் கொள்ளுபவை ஸ்டீனோஹைலன் விலங்குகள் எனப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தங்க மீன். அதே சூழலில் நம்ம கிளாஸ் ரூம்ல நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, போர்டில் எழுதி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்துலங்க, நான் சின்ன பிள்ளைகள் படிச்ச போது எனக்கு பார்த்த அனுபவம், போர்டு எழுதி போட்டுக்கிட்டே இருப்பாரு, மேலே பார்ப்பேன், பார்த்துட்டு கீழே எழுதுவேன், எழுதிட்டு பழையபடி மேலே பார்க்கும்போது அவர் வேற இடத்துல போயிடுவேன், எந்த இடத்துல நான் பார்த்து எழுதுனுங்கிறத மறந்துட்டு பழையபடி நான் தேடிட்டு இருப்பேன், தேடிட்டு இருக்கேன் காட்டி மாட்டேன், இப்படி தேடி தேடி எழுத காட்டியும் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகி போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நான் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து பார்த்து எழுத வேண்டிய ஒரு சொல்லு, அந்த மாதிரியான ஒரு சொல்லு. அப்போ பிளாக் போர்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்களில் எந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது தெரியணும். அது இல்லைன்னா அங்க வந்து லேர்னிங் நடக்காது. நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனுக்கு பாடமே நடத்தலை அப்படின்னாலும் புத்தகத்தை முடிச்சுட்டா கொடுத்துட்டா அவன் படிச்சுட்டு இருக்கும். ஆனா படிப்பு அந்த மீடியம் லெவல்
அல்லது அதாவது ஆவரேஜ் லெவல் அதை விட லோ லெவலில் இருக்காங்க அவங்களுக்கு பர்ஃபெக்டாக டீச் பண்ணாலே கூடிய அங்கே லேர்னிங் நடக்காம போயிடும். அப்போ இந்த மாதிரி போர்டில் இப்போ இந்த இது போர்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர்டில் நிறைய விஷயங்கள் இருக்கு, எதை பேசுறீங்களோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும் பொழுது அவனுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும், அப்போ அங்கே வந்து லேர்னிங் நல்லா நடக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வாட்டில் சும்மா அப்படியே ஒரு ஸ்லைடை போட்டு அப்படி பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல பேசிட்டீங்கன்னு தெரியாமல் இந்த அடுத்த விஷயங்களை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக இந்த மாதிரி எந்த விஷயத்த பேசுகிறோமோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி காட்ட வேண்டும். பின் அளவில் ஏற்படும் பெரிய அளவு ஏற்ற இறக்கங்களை சகித்துக் கொள்பவை யூரிஹைலன் விலங்குகள் எனப்படும். எடுத்துக்காட்டு சால்மன் மற்றும் திலவுகிறது. இதற்காக விலங்கினங்கள் பல்வேறு உத்திகளை கையாளுகின்றன. ஒரு விலங்கு தன் உடலில் இருந்து எந்த வகையான நைட்ரஜன் கழிவுப்பொருளை வெளியேற்ற வேண்டும் என்பது. அடுத்தது இன்னொரு விஷயம், ஒரு ஸ்கிரீன்ல டீச் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு மூலையில ஒரு பறவை பறக்கிறது மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கு. நீங்க டீச் பண்ணும் பொழுது உங்களுடைய மாணவன் எதை கவனிப்பான்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் நீங்க என்ன டீச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கவனிக்க மாட்டான், அங்கே என்ன மூமெண்ட் இருக்கோ அதான் பார்த்துட்டு இருப்பான். அப்போ எந்த ஒரு விஷயமும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கண்டென்ட் இருக்கு, ஆனால் அந்த கண்டென்ட்டில் மேக்சிமம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நாம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துறதில்லை. இல்லைன்னா ஒரு திரை இருக்கு அப்படின்னா அந்த திரையில நாம் என்ன சொல்றோமோ அந்த விஷயங்களில் மட்டும் படிப்பவருடைய கவனத்தை கொண்டுட்டு போக வைக்கணும். அப்படி வச்சோம்னா தான் நம்மளோட இந்த கண்டென்ட்னால பிரயோஜனம், அப்படி இல்லாட்டி எல்லாம் வேஸ்டாக போயிடும். நம்ம என்ன பண்றோம், அழகுக்காக நம்ம நேரம் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓடிட்டு இருக்கோம், உங்கள்கிட்ட ஒன்று ஓடி இருக்கோம், திடீர்னு ஒரு ஸ்லைடு அங்கேருந்து குதிக்கும், அப்புறம் திடீர்னு கைத்தட்டல் இப்படிலாம் வரும். அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அது சுத்த டோட்டலி வேஸ்ட், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க சாதாரணமா அதெல்லாம் இல்லாம டீச் பண்ணா எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமோ அதுல 10 to 1 ரிசல்ட் கூட அந்த மாதிரியான கண்டென்ட்டை பயன்படுத்தி டீச் பண்ணும்போது கிடைக்கவே கிடைக்காது. இந்த விஷயங்களை கவனம் செலுத்தாதனால ஏகப்பட்ட பணம் விரைவாகுது, ஏகப்பட்ட உழைப்பு மனித உழைப்பு வீணாகிறது, அங்கே வந்து சரியான முறையில் ஒரு எஃபெக்டிவ்னஸ் இல்லாமல் இருக்கு. சரிங்களா, சரி இப்போ இந்த வீடியோவை பார்க்குறோம். அடுத்தது இந்த வீடியோ பார்க்கும் பொழுது சந்தேகம் வந்து என்ன சொல்றேன்னு புரியல, அல்லது ஒரு சந்தேகம் அப்படின்னா அந்த மாதிரியான சூழல்களில் உடனே டெக்ஸ்ட்டை போய் பார்த்துக்கலாம். அவனுக்கு அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு டயர்டாயிடும், அதுக்கு பண்ணுவோம். சரி அப்போ இதெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, படிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு அப்புறம் என்னன்னா க்வெஸ்டின், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ அயனிகள் மற்றும் நீர்ம சமநிலை கட்டுப்படுத்த உதவும் உறுப்பு அப்படின்றது, இதுக்கு நான் இப்போ அப்படியே ஆன்சர் கொடுத்துக்கிட்டே வரேன். சரிங்களா, இப்போ இதில் என்ன நிறைய விஷயங்கள் செய்யலாம், நான் இதில் அதிக விஷயங்கள் செய்யலை அப்படின்னா ஆன்சரை சொல்லிட்டு பழையபடி ரிவ்யூ பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டே வரும், கிளிக் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கடைசியாக என்ன சொல்லும், சரியான ஆன்சர் இது, அதாவது கொஸ்டின் மொத்த மார்க் வந்து இவ்வளவு, நீங்கள் சரியாக கிளிக் பண்ணது இத்தனை, தவறாக கிளிக் பண்ணது இவ்வளவு, பாஸ் மார்க் இவ்வளவு, உங்களுடைய மார்க் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு ஒருபாடு என்ன பண்ணுவோம், ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எந்த கேள்விக்கு என்ன ஆன்சரு, நீ என்ன ஆன்சர் கிளிக் பண்ண, இந்த டீட்டெயில். அப்போ இது ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவிட்டியோட ஒரு இதை கொடுக்கும் பொழுது அங்கே லேர்னிங் நல்லா இருக்கும். அதாவது இது பழையபடி அவனை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு திருப்பி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. பாருங்க எல்லாம் கிளிக் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்க டோட்டல் 20 கொஸ்டின், மொத்த மார்க் 200, பாசிங் ரேட் வந்து 80%, பாசிங் ஸ்கோர் வந்து 160 மார்க் எடுக்கணும், என்னுடைய மார்க் 70. எவ்வளோ நேரம் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், 1 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஒத்துல நான் இதை பயன்படுத்தியிருக்கேன். சரி இப்போ ரிவ்யூ போகிறேன். ரிவ்யூ போனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு
சிறுநீரகம் ஆன்சர் நான் சொன்னது சரி. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், இது ரெண்டாவது கொஸ்டின் நான் ஆன்சர் செய்ய சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியும், டிக் அடிச்சிட்டு பாருங்க, நான் கிளிக் பண்ணது அது, ஆனால் சரியான ஆன்சர் இந்த டிக் அடிச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம், நான் கிளிக் பண்ணது ரெண்டாவது ஆப்ஷனு, ஆனால் சரியான ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன், சரிங்களா? ஆக இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவிட்டியோட ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணி